நமஸ்காரம் ஆல், வெல்கம் டு அ நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து சுண்டக்காவில் வத்தல் எப்படி பண்ண போகிறேன்னு தான் காமிக்க போகிறேன். அதோடய பாதி ப்ராசஸ் தான் காமிக்க போகிறேன். முழு ப்ராசஸ் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம அத்தை காய்ச்ச சுண்டக்காய், நல்லா விளைஞ்சி ரெடியாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதோ நான் இங்கே எல்லா காயும் பறிச்சிட்டேன். வெரி சாரி, என்கிட்ட நானே தான் காயும் பறிச்சுன்னு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கா. ஸோ என்னால் பறிக்கிற வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இதை நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட ஃப்ரெஷ் சுண்டக்காய் ரெடி. இப்போ இது எல்லாமே நம்ம இதுலேருந்து கழட்டி தனியாக பிரித்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதோ நான் இங்கே சுண்டக்காய் எல்லாமே பறித்து எடுத்துகிட்டேன், சார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி வத்தல் போடுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சுண்டக்காயோட இந்த சென்ட்ரால் கத்தியால் லைட்டாக ஒன்று கீறிக்கணும். என்னென்ன நம்ம போடுற உப்புலேயோ இல்லை மோர்லேயோ, புளியாக இருக்கிற மோர்லேயோ நம்ம இதை வந்து ஊற வைக்கிறப்போ இந்த சுண்டக்காய் அந்த புளியாக இருந்தாலும் சரி, மோரோட புளிப்பாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் ஒரு கீறல் போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லலாம். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியான வேலை வந்து இது கீறது மட்டும்தான். இது ஒன்ஸ் கீறினதுக்கப்புறமா இதை மோர்லேயோ இல்லை புளித்தண்ணிலேயோ நம்ம போட்டு எப்படி வந்து இது வத்தல் மாதிரி பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கீறி எடுத்துக்கிறேன். இதோட இந்த பாதியை நம்ம வந்து கீரல் போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது அப்படி இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம வந்து லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கணும். இதோ இவ்வளோ தான் வேணும். லைட்டாக ஒரு கீரல் போட்டு ஒன் மோர் காமிக்கிறேன். இவ்வளோதான். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே கீரல் போட்டு ரெடி பண்ணிட்டு வரேன். இது நம்மளோட சுண்டக்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கட் பண்ணி இல்லை, சாரி, ஒரு கீரல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுண்டக்காய் நம்ம பறிக்கிறப்போ கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் நம்ம பறிக்கப்படாது. பிஞ்சு சுண்டக்காய் இருந்தால் அதுக்கு வந்து கசப்பு கொடுத்துரும். இந்த மாதிரி கரெக்ட் சைஸில் முத்தின மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து சுண்டக்காய் வந்து கசப்பே வராது. புளியோ புளி தண்ணியிலையோ இல்லை மோர் தண்ணியிலையோ விட்டோம் தான் சுத்தமாக அது வந்து கசக்காது. நம்ம சம்டைம் வெளியிலேருந்து வாங்குறது வேணால் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற சுண்டக்காய் ஒரு போலும் கசக்காது. இன்னொன்று வந்து நம்மளோட வீட்டில் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த சுண்டக்காய் வந்து பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இதை ஒன்ஸ் இன் எ இயர் யூஸ் பண்ணால் கூட இதோட பெனிஃபிட் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஹோல் இயர் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குமா. நான் இது ஒரு வீடியோவில் கேட்டது. எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா வாரத்துக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு டைம் நான் வந்து வத்தக்குழம்பு வச்சுருவேன். இதே மாதிரி நம்ம ஆற்றுலேயே ப்ரிப்பேர் பண்ணுற சுண்டக்காவோ இல்லை மணித்தக்காளி இருக்கு இல்லையா, அது நம்ம ஆற்றுலேயே மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து வத்தக்குழம்பு எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ண. இப்போ நம்ம வத்தல் எப்படி போடுறது ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு லிட்டரோட ஒரு ஜார், கிளாஸ் ஜார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். எப்போவுமே நம்ம வத்தல் இல்லாட்டி ஊறுகாய் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான் இப்போது இதில் வந்து உப்பு போட்டுக்க போகிறேன். எப்போவுமே கல்லுப்பு தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு பெஸ்ட்டு, பட் எங்கிட்ட வந்து இப்போ கல்லுப்பு இல்லை, அதனால் நான் இங்கே வந்து பொடி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அளவெல்லாம் எனக்கு அவ்வளோக்கு தெரியலை. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா வத்தல் ங்கிறப்ப எப்பவுமே கொஞ்சம் உப்பு தானே இருக்கணும் இல்லையா. ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன்.
இதில் நல்லா பட்டரெல்லாம் எடுத்த புளியாக இருக்கிற மோர் ஹாஃப் ஜார் வரைக்கும் ஊற்றின்ட்டுருக்கேன். இது வெண்ணெய் மாற்றின வீட்லேயே பண்ண மோர். நாங்கள் நல்லா கலக்கி மோர் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் சுண்டக்காவை போட்டுடலாமா? இது ஒன்று அப்படி இலக்கி விட்டுடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக அதாகிறதுக்காக இலக்கி விட்டுடலாம். நம்ம பாட்டில் மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே மறக்காமல் நம்ம வந்து இதை ஒரு தடவை மூடிட்டு அப்படியே குப்பியோட ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வச்சிடணும். அதுக்கு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு மறக்கவே விடாது. ஏன்னா நம்ம அதை கலந்து விடலைன்னா அதில் ஃபாஸ்ட்டாக புழு வந்துடும். மோருங்கிறப்போ ஃபாஸ்ட்டாக புழு வந்துடும். அதனால் மறக்காமல் இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு 2 டேஸ்க்கு அப்புறமா இதை வந்து நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணும். ஈவினிங் அந்த காஞ்ச சுண்டக்காவை நம்ம எகெயின் இதே மோரில் போட்டு வைக்கிறது. ஸோ இதே ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் டே காய வைக்கணும். எகெயின் அன்றைக்கி ஈவினிங் வந்து திருப்பி இதில் போட்டு வச்சிடும். இதே ப்ராசஸ் வந்து ஒரு 1 வீக் பக்கத்தில் பண்ணால் தான் நம்ம இந்த மோர் பூரா வத்துற அளவுக்கு இந்த சுண்டக்காயில் அந்த புளி சுண்டக்காய் புளியை அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வத்தலாம் ரெடியாக இருக்கும். அப்படி பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து கசப்பே இல்லாத ஒரு சூப்பர் வத்தல் மாதிரி கிடைக்கும். இப்போ கடையிலேருந்து வாங்குறப்ப நமக்கு அந்த மாதிரி இல்லாததும் கசப்பு போகிறதுக்கு ரீசனே அதுதான். இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் பார்த்து பார்த்து ப்ராசஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஆற்றுல பண்ணுறச்சே இப்படி பண்ணலாம். அப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 2 டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து காய வச்சு பண்ணுறப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன்.